வெல்கம் பேக் கேஜிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி சிக்கன் கிரேவிலேயே 4 வெரைட்டிஸாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பெப்பர் சிக்கன் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு, கடாய் காஞ்ச பண்ண 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போடுறப்ப வாசனை வந்து சூப்பராக இருக்கும். இதில் 10 பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட வாசனையெல்லாம் போன பிறகு 1/2 கிலோ சிக்கனை கழுவி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இது 10 மினிட்ஸ் வேந்தால் போதும், இதை மூடி போட்டு மூடிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் வெந்த பிறகு பாருங்கள், சிக்கன் வெந்துடும். ஆனால் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுன்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டும் மேலேயும் 4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் சிக்கன்றதுனால மிளகு அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடயே கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ரசம் சாதத்து கூட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து சிக்கன் கிரேவி தான். இந்த சிக்கன் கிரேவி வந்து தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 1 கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கோம். 1 பச்சை மிளகாய் நீட்டை நீட்டாக வெட்டி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க, ப்ரௌன் கலர் ஆகணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 தக்காளியை மட்டும் பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இது கூட லாஸ்ட்டாகவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 மூடி போட்டு 15 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். சிக்கன் சூப்பராக வந்துருச்சு. இது கூட லாஸ்ட்டாக கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து மல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ஃபைனலாக இதில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதில் வெள்ளப்புடை போட்டு அதை நல்லா பொரிய விட்டு இதில் சேர்க்குறப்ப வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடயும் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து நல்ல கலர் கொடுக்கும், அதனால தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் சுக்கா தான் பண்ண போகிறோம். இது மினிமம் 10 மினிட்ஸ்லேயே சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு 1 கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடலாம் அந்த எண்ணெயிலேயேவும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி, சிக்கனில் இருக்க தண்ணியே நல்லா வெளியே வந்துருச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டை வந்து இடித்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனு இடித்து சேர்த்துட்டு அதையும் நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். இது கூடயே சிக்கன் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது மேலே கொஞ்சமாக கரம் மசாலா, ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு, சூப்பராகவும் ரெடி ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ்லேயும் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா பிரட்டி விட்டால் சூப்பரான
சிக்கன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. இது கூட லைட்டாக எலுமிச்சை பழமும் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரச சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் சிக்கன் தான் பண்ண போகிறோம். இது சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அரை கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 5 துண்டு இஞ்சி தோலை சீவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 5 பூண்டு, 1 6 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதையெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இது கூடிய 1 3 டேபிள் ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இதையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். திருப்பி 1 கடாய் வச்சு அதில் 1 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, வாசனை சூப்பராக இருக்கும். இதில் 1 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து லைட்டாக அது வாசனை வர்ற அளவுக்கு 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூட உப்பு சேர்த்து வதக்குறப்ப வெங்காயம் ஃபாஸ்ட்டாகவே வதங்கிரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வந்த பிறகு சிக்கனை இதில் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கிடலாம். மூடி போட்டு மூடி வச்சு 1 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். தண்ணி, சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இந்த சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இந்த சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா சிக்கன் வேகலை. இப்போ இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து திருப்பி 1 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும், வாசனைக்காக தான். மூடி வச்சு வேக வைக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு சூப்பரான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.